பிரபல பாடகர் மாணிக்க விநாயகம் மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்காரு. இந்த செய்தி தான் இப்ப மொத்த திரையுலகையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. 78 வயசாகிற மாணிக்க விநாயகம் உடல் நலக்குறைவா இருந்திருக்காரு. இன்னைக்கு மாலை சுமார் 6:45 மணி அளவுல மாரடைப்பு காரணமா அவர் உயிரிழந்திருக்காரு. ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய செய்தியா இது அமைஞ்சிருக்கு. 2001 தில் படம் மூலமா சிங்கரா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் சாங்ஸ் அவர் ஹிட் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமால பல மொழிகள்ல இதுவரைக்கும் 800 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. இது மட்டும் இல்லாம குத்துப்பாட்டு பக்தி பாடல்னு 15,000 மேற்பட்ட பாடல்களும் பாடியிருக்காரு. சிங்கிங் மட்டும் இல்லாம திருடா திருடி யுத்தம் செய் வேட்டைக்காரன் மாதிரியான சில படங்கள்ல நடிச்சும் இருக்காரு. இவரோட இறப்பு திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். திரைத்துறையில இருக்கிற பலரும் இவரோட இறப்புக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. மாணிக்க விநாயகமா பிரிஞ்சு வாடுற குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிக்கிறோம்.